வெல்கம் டு அல்காரிதம் நீங்களும் ஆகலாம் ஹாய் நம்ம சிமெட்ரி என்னன்னு பார்க்க போகிறோம் ஓகேவா பொறுமையா பாருங்க ஒன் ஆர் டூ டைம்ஸ் கூட திருப்பியும் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஓகேவா இப்போ சிமெட்ரி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு டெஃபனிஷன் பார்க்கலாம் சிமெட்ரி மீன் தட் ஒன் ஷேப் பிகம்ஸ் எக்ஸாக்ட்லி லைக் அனதர் சிமெட்ரினால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஷேப் பார்க்க இன்னொன்று மாதிரி அப்படியே அச்சடித்த மாதிரி இருக்கிறதா என்னன்னு சொல்லியிருக்காங்க சிமெட்ரின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வந்து ஸ்கூலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க பக்கத்து வீட்லேயும் எங்கேயா பார்த்துருப்பீங்க ஒரே மாதிரி பையன் அப்படியே ட்விங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே மாதிரி இன்னொருத்தவங்க இருப்பாங்க அவங்க ட்விங்ஸ்ன்னு சொல்லுவா இல்லையா சிமெட்ரிக் பார்த்தா ஒரே மாதிரி இன்னொருத்தவங்க இருப்பாங்க வீடெல்லாம் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க தொடர்ந்து அடுத்தடுத்து வீடுகள்லாம் நிறைய லைனில் வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்படியே அச்சு அச்ச மாதிரி ரெண்டு வீடு இருக்கும் இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் சிமெட்ரி அப்படின்னு சொல்றோம் நெக்ஸ்ட் லைன் ஆஃப் சிமெட்ரி ஒன் ஹாஃப் ஆஃப் த சேஃபீஸ் எக்ஸாக்ட்லி லைக் த ஆஃப் தர் ஹாஃப் த லைன் விச் டிவைட்ஸ் த ஃபிகர் இன்டூ இன்டு டூ எ் ஹாப்ஸ் இஸ் கால்டு த லைன் ஆஃப் சிமெட்ரி இப்போ என்ன சொல்லியிருக்காங்க ஒன் ஹாஃப் ஆஃப் த சேஃப் இஸ் எக்ஸாக்ட்லி லைக் த அதர் ஹாஃப் இப்போ ஏதாவது ஒரு ஷேப் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை பிக்சர் எடுத்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா இது ஹாஃப் இன்னொரு ஹாஃப் பார்த்தீங்கன்னா அனதர் சைடு இருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் இந்த ஹாஃபாக அந்த ஹாஃபும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது இல்லையா அது மாதிரி எக்ஸாக்டாக ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் சிமெட்ரி இப்போ இந்த பட்டர்ஃப்ளைக்கு இப்படி சென்ட்ராக இப்போ மடக்கணும் இல்லையா மடக்குன இடத்துல இப்போ வந்து இப்போ மடக்கணும் இல்லையா ரெண்டாக இதை மடக்கணும் மடக்கும்போது அது சேமாக ஈக்குவலாக இருந்தது அது அந்த லைன் போட்டு காட்டியிருக்கேன் பார்த்தியா இந்த லைன் தான் ஹாஃப் ரெண்டு ஹாஃபும் ஈக்குவலாக இருக்குது இந்த வருதுல இந்த லைனை தான் என்னென்னு நம்ம சொல்கிறோம் லைன் ஆஃப் சிமெட்ரி ஒரு லைன் நம்ம அதை ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைனு டூ ஈக்குவல் பார்ட்ஸாக ஈக்குவலாக இந்த சைட் பார்த்தாலும் இந்த சைடு சேம் சை இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா அந்த லைனை லைன் ஆஃப் சிமெட்ரின்னு சொல்கிறோம் இன்னொரு எக்ஸாம்பிள் இந்த ஆப் ஆப்பிள் ஆப்பிளில் சென்ட்ராக மடிச்சுக்கலாம் மடித்தா அந்த இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா இந்த லைனு பார்த்தீா ஆப்பிளில் ஹாஃபும் இந்த ஹாஃபும் ஒரே மாதிரி இருக்கும் இந்த லைன் வந்து ரெண்டு சைடையும் ஈக்குவலாக ஒரே மாதிரி பிரிக்கிது இல்லையா அதனால தான் இந்த லைனை நம்ம என்னென்னு சொல்கிறோம் லைன் ஆஃப் சிமெட்ரின்னு சொல்கிறோம் ஆல்பெட்ஸ்லாம் ரைட் பண்ணியிருக்கோம் இதை வந்து டூ ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்க முடியறது எது எது பிரிக்க முடியாத எதுன்னு பார்க்கலாம் ஓகேவா இப்போ ஏ எடுத்திருக்கோம் ஏவை எப்படி நம்ம டூ ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்க முடியும் எந்த லைன் போட்டால் இப்படி லைன் போட்டால் நம்ம டூ ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்க முடியும் பிக்கு எப்படி லைன் போட்டால் டூ ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்க முடியும் இப்படி லைன் போட்டால் பிரிக்க முடியுமா முடியாது இப்படி லைன் போட்டால் தான் டூ ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்க முடியும் ரெண்டு சைடு பார்த்தாலும் சேமாக இருக்கணும் அதைத்தான் நம்ம வந்து சிமெட்ரின்னு சொல்கிறோம் ரெண்டு சைடு ஒரே மாதிரி இருந்தால் அது சிமெட்ரி நடுவில் இந்த பிரிக்கிறதுக்கு நம்ம லைன் போடுறோம் இல்லையா அது சிமெட்ரி லைன்னு சொல்கிறோம் டி எப்படி பிரிக்க முடியும் இப்படி தான் பிரிக்க முடியும் அப்போ தான் ஒரே மாதிரி இருக்கும் ஈஏயும் இப்படி தான் பிரிக்க முடியும் அப்போ தான் ஒரே மாதிரி இருக்கும் எஃப்எ பிரிக்க முடியுமா முடியாது இப்படி பிரித்தாலும் வராது இப்படி பிரித்தாலும் மேலே மட்டும் தான் ஒரு லைன் இருக்கும் கீழே ஒரு லைன் இருக்காது ஸோ இதை என்ன பண்ண முடியாது பிரிக்க முடியாது ஜியை பிரிக்க முடியுமா பாருங்கள் இப்படியும் பிரிக்க முடியாது இப்படியும் பிரிக்க முடியாது ஸோ ஜியையும் பிரிக்க முடியாது ஓகே ஹச்சை ஹச்சை எப்படி பிரிக்கலாம் இப்படி பிரிக்கலாம் எப்படி பிரித்தாலும் டூ ஈக்குவல் பர்ஸ் பார்த்திங்களா ஈக்குவலாக ஒரே மாதிரி இருக்குது அதே இப்படியும் பிரிக்கலாம் ஹச்சை இப்படி பிரிச்சிங்கனாலும் பாருங்கள் இந்த சைடும் இந்த சைடும் ஒரே மாதிரி இருக்கும் ஹச்சர் டூ வேலை பிரிக்க முடியும் ஐயை பிரிக்க முடியுமா ஐயும் பிரிக்க முடியும் எப்படின்னா இதே சேம் தான் இது மாதிரி பிரிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஜேவை பிரிக்க முடியாது கேவை பிரிக்க முடியுமா முடியும் எப்படின்னா சென்ட்ரல் லைன் போட்டால் மேலே கிளி ஒரே மாதிரி இருக்கா பிரிக்க முடியும் எல்லை பிரிக்க முடியுமா முடியாது எம்மை பிரிக்க முடியும் இப்படி பிரித்தா வராது ஸோ இப்படி தான் பிரிக்க போகிறோம் எம்மை ஈக்குவலாக வருது எண்ணெய் பிரிக்க முடியாது ஓவை ஓ வந்து எவ்வளோ பார்ட்ஸாக வேணாலும் பிரிக்கலாம் நம்ம இப்போ இங்கே டூவாக இப்படியும் பிரிக்க முடியும் இப்படியும் பிரிக்க முடியும் பி யும் பிரிக்க முடியாது க்யூவையும் பிரிக்க முடியாது ஆரையும் பிரிக்க முடியாது எஸ்ஸையும் பிரிக்க முடியாது டீயை பிரிக்க முடியுமா முடியும் இப்படி லைன் போட்டிங்கன்னா டீயை பிரிக்க முடியும் சென்ட்ரன் மேலே லைன் போட்டால் டூ ஈக்குவல் போட்டால் பிரிக்க முடியும் யூவை பிரிக்க முடியுமா முடியும் இப்படி போட்டால் பிரிக்க முடியும் விஇயும் இதே சேம் பிரிக்க முடியும் டபுள்யூவையும் சேம் இந்த மாதிரி பிரிச்சிங்கன்னா பிரிக்க முடியும் எக்ஸை எந்த வேலை பிரிக்கலாம் இப்படி லைன் போடலாம் இப்படி லைன் போட்டும் பிரிக்க முடியும் ஒய்யை இப்படி இல்லை ஸ்ட்ரைட்டாக இப்படி லைன் போட்டால் தான் பிரிக்க முடியும் ஈஸ்ட்டாக பிரிக்க முடியுமா முடியாது இப்படி லைன் போட்டாலும் பிரிக்க முடியாது இப்படி லைன் போட்டாலும் பிரிக்க முடியாது சேமாக வராது உங்களுக்கு தோணும் இப்படி லைன் போட்டால் சேமாக தானே வருதுன்னு இங்கே லைன் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு லைன் போகுது ஆனால் இங்கிட்டு வரணும் அதுதான் சேம் இந்த சைடு வந்துச்சுன்னா அது சேம் கிடையாது ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா இதை பிரிக்க முடியாது சிமெட்ரிக்கல் ஷேப் இதுக்கு டெஃபினேஷன் பார்க்கலாம் இஃப் அ ஷேப் கேன் பி ஃபோல்டட் ஆர் டிவைடட் இன் டு ஹாஃப் ஸோ தட் த டூ ஹாஃப்ஸ் மேட்ச் எக்ஸாக்ட்லி தென் சர்ச் ஷேப்ஸ் இஸ் கால்டு த சிமெட்ரிக்கல் ஷேப் இப்போ எப்படி பார்த்தோம் சிமெட்ரின்னு என்னென்ன அதே தான் சேமு ஷேப்ஸில் பார்க்க போகிறோம் ஷேப்ஸ்னால் உங்களுக்கு என்னென்ன தெரியும் உங்களுக்கு ரெக்டாங்கிள் தெரியும் ரெக்டாங்கிளை இப்படி ஹாஃபாக பிரிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் பிரித்தவங்களுக்கு பார்த்தா மே பார்த்திங்கன்னா தெரிய இது ஒரு ஹாஃப் இது ஒரு ஹாஃப் இது ஒரு ஹாஃப் இது ஒரு ஹாஃப் ரெண்டு ஹாஃப் சேம் ஈக்குவலாக இருக்கா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் சிமெட்ரிக்கல் ஷேப் இதை நம்ம ரெண்டாக பிரிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஷேப் தெரியும் ஸ்கொயர் தெரியும் ஸ்கொயரும் சேம் அதே மாதிரி தான் இந்த மாதிரி டூ ஹாஃபாக பிரிக்க முடிஞ்சிருக்கு இல்லையா இது ஒரு ஹாஃப் இது ஒரு ஹாஃப் இந்த இது மாதிரி பிரிக்க முடிஞ்சிச்சுன்னா அந்த சேஃப்பாக வந்து சிமெட்ரிக்கல் ஷேப்ஸ் ஈக்குவலாக இருக்குது பார்த்தீங்களா ஓகே நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஷேப் தெரியும் சர்க்கிள் ஷர்டுலையும் இதே மாதிரி ஈக்குவலாக பிரிக்க முடியுது இல்லையா டூ ஹாஃபாக இந்த சைட் பாருங்கள் இதுவும் இதுவும் சேம் ஈக்குவலாக இருக்குல்ல இந்த மாதிரி பிரிக்க முடிஞ்சிருக்கு இந்த ஷேப் ஈக்குவலாக பிரிக்கவும் முடிஞ்சிருக்கு பார்த்தா நமக்கு சேம் ஒரே மாதிரி இருக்குல்ல இந்த மாதிரி இருக்க ஷேப்ஸுக்கு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் சிமெட்ரிக்கல் ஷேப்ஸ் ஓகே குட்டீஸ் இன்றைக்கி நம்ம வந்து சிமெட்ரினா என்ன symmetrical line, line of symmetry பார்த்தோம் நெ symmetrical shapes ஷேப்ஸ் பார்த்துருக்கோம் or ஆர் times பாருங்க, பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஓகேவா புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க thank you